நீங்கள் சிரித்து மகிழ வேண்டும் என்பதற்காக உங்களை ஆஞ்சநேயர் பவனத்திற்குள் அழைத்துச் செல்லுகிறோம். Thank you.
அம்மா ரெடியா இருக்கு. அம்மா உமா கிட்டப்பா கண்ணே ராமு கிட்டப்பா நீங்கள் அனைவரும் நலந்தானே. இங்க ஆசீர்வாதத்தால எல்லாருமே சௌக்கியமா இருப்பேன் கிட்டப்பா. அபச்சாரம் அபச்சாரம், என் ஆசீர்வாதம் அல்ல, ஸ்ரீராம தூதன் என் அப்பன் ஆஞ்சநேயரின் திருவருள். இல்லறத்தை வருத்து இன்பமா இருங்கள், எழுங்கள். லாடப்பா ஐயா, என் அண்ணன் பிள்ளைகளுக்கு என்னே பக்தி, என்னே பக்தி. என்னுடைய பிரம்மச்சரிய கொள்கைகளை அப்படியே கடைபிடிக்கிறார். அதுதான் இல்லைங்க, இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து உங்க பேரையே கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லடப்பா ஐயா, நீங்க ஊர்ல இல்லாத போது நடந்த சமாச்சாரங்கள் எல்லாம் நான் டைரியில ஒண்ணு விடாம டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கிறேன், படிக்கிறேன் கேளுங்க. 8ஆம் தேதி உமாவுக்கு ஜலதோஷம், 8 தடவைகள் தும்மினார்கள். இல்லடப்பா, மனிதன் தும்முவது இயற்கை, அதில் என்ன தப்பு? தும்முவது தப்பல்ல, ஜலதோஷம் எப்படி வந்தது அங்கேதான் தவறே இருக்கிறது. என்ன தவறு கண்டாய்? தோழிகளோடு அரை நிர்வாண உடையில் உமா கடற்கரையில் நீந்தினாள். அதை இளவட்டங்கள் எல்லாம் பார்த்தார்கள், நான் பார்த்தேன். இளவட்டங்கள் பார்த்ததை நான் பார்த்தேன். 9ஆம் தேதி ராமு தம்பி வாணி லைப்ரரியில் சீதா என்ற பெண்ணை சந்தித்தார். 10ஆம் தேதி கண்கள் பேசின. 11ஆம் தேதி வாய்கள் பேசின. 12ஆம் தேதி கைகள் பேசின. 13ஆம் தேதி ஐயோ, அதெல்லாம் இந்த பிரம்மச்சாரி வாயால எப்படிங்க சொல்லுவேன்? என்ன நடந்தது? என்ன சொல்லு? எதிர்பாராத முத்தம். அபச்சாரம் அபச்சாரம். பப்ளிக் லைப்ரரி இல்லையா? அந்த பொண்ணு யாரா? அந்த லைப்ரரியிலே வேலை செய்யற பொண்ணுங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா வா இருந்தேன். இல்லையா, டைரியில எழுதி வச்சிருக்கேன். இந்த பிரம்மச்சாரி வளர்த்த பையன் ஒரு பொண்ணு. சீதா என்ன மறந்துடு, நீ என்ன மறந்துடு சீதா. ராமு உங்க நிலைமை எனக்கு புரியுது, அதே மாதிரி என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் என்னுடைய கணவர்னு முடிவு செஞ்ச பிறகு இன்னொருத்தருக்கு நான் எப்படி வாழ்க்கைப்பட முடியும்? அதுக்காக தாய்க்கு தாயா, சின்ன வயசுல இருந்து என்ன எடுத்து வரத சித்தப்பாவை நான் விரோதிச்சுக்க முடியுமா? இவ்வளவு கோழியா இருக்க நீங்க ஏன் என்ன காதலிச்சீங்க? தப்புதான் சீதா தப்புதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லவ் பண்றாங்களே, நான் லவ் பண்ணா என்ன தப்புன்னு தெரியாதனமா லவ் பண்ணிட்டேன். இனிமே எனக்கு லவ்வே வேண்டாம். என்ன மறந்துடு சீதா, நீ என்ன மறந்துடு. இதை விட தூக்கல போய் தொங்குன்னு சொல்லுங்க, இப்ப நிம்மதியா போய் செத்து போறேன். வேண்டாம் சீதா வேண்டாம். அங்க என் சித்தப்பா தூக்குல தொங்குவேங்கிறாரு, இங்க நீ தூக்குல தொங்குவேங்கிற, நான் எங்க போய் தொங்குவேன்? பார்க்ல எவ்வளவோ மரம் இல்ல, எதுலேனா போய் தொங்க. ஏன்டா தூங்குறவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற? மிஸ்டர் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல ஏன் தலையிடுற? நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். நீ யாரு? நான் யாரு? அப்பா பொண்ணு, உனக்கு எவனாவது அப்பா பெரியப்பா இருக்க மாட்டான், அறிவு கேட்டவன், போய் அவங்கிட்ட சொல்லு போ. பெரியப்பா? நான் இவளுக்கு பெரியப்பாடா? பெரியப்பா உனக்கு இல்லடா இவளுக்குடா. ஆனாலும் ரொம்ப குழப்பறான் இவன். தண்ணி போட்டியா? பெரியவா நான் வரேன். டிரைவிங் தெரியாதவெல்லாம் கார் ஓட்டுற மாதிரி, லைஃபையே புரிஞ்சுக்காதலாம் ஏன்டா ஒய்ஃப் செலக்ட் பண்ண வர்றீங்க? தப்புதான். இவள பாடுறா சொந்த பெரியப்ப நான் இருக்கேன், எனக்கு தெரியாம காதல் பண்ணிட்டு இங்க பார்க்கல வந்து 4 பேர் வர பொது இடத்துல கண்ணீர் வடிக்கிறா பாடுறா. இவதாண்டா பாரத பெண்மணி, அம்மா பாரத பெண்மணி, பெத்த வயிறு பத்தி எரியுதும்மா. இனி கொஞ்சம் போட்டுக்கிறேன். சரியப்பா என்ன மன்னிச்சிடுங்க, இப்படி எல்லாம் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா பொண்ணு எதுல சரியில்லைன்னாலும் எலெக்ஷன்லயும் லவ்லயும் மட்டும் செலெக்ஷன் கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா டெபாசிட்டே போயிடும். சித்தப்பா பேர் என்ன? பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை. சரி வா போய் அவரை பார்க்கலாம். எதுக்கு சார்? கல்யாணம் நிச்சயப்படுத்த. யாருக்கு சார்? உன் சித்தப்பாவுக்கு எனக்கு முண்டா, உனக்கு இவளுக்கும் தாண்டா. ஐயோ ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் ஓடுறானே இவன். கவலைப்படாத, உன் சித்தப்பா கிட்ட நான் பேசுறேன். இரு இரு, நல்ல காரியம் பேச வந்திருக்கோம். முதல்ல வலது காலதான் எடுத்து வைக்கணும், என்னதான் போட்டாலும் நிதானத்தை மட்டும் இழக்க கூடாது, அதை வச்சுக்க. வலது கால். நீங்க நிஜமாவே எங்க சித்த பார்த்து பேச போறீங்களா? என்ன என்ன, அவனோட தண்ணி போட வந்திருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்தா
இதுல கொஞ்சம் ஊத்திக்க. உங்க சித்தப்பா என்ன, அவ அப்ப ஆஞ்சநேயனே வந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கலாம். பெரியப்பா அவரையா நல்லபடியா வாழ விடுங்க, நீங்க போய் கேளுங்க. அப்ப நீ ஊத்திக்க மாட்டியா? நானே தான் ஊத்திக்கணும். இப்படியேதான்ப்பா எல்லாரும் என்ன கெடுக்குறீங்க போட்டு குட்டி தவறாங்க. பாமர சிவம் யாரு? பாமர சிவம் பாமரனுக்கு ஒரு சிவன், பணக்காரனுக்கு ஒரு சிவனா? இங்கே இருப்பது பரமசிவன் தான், அது நான் தான். பரமசிவனா? ஏயா, பரமசிவனுக்கும் பிரம்மச்சரியத்துக்கும் என்னயா சம்பந்தம்? அவர் தான் மடியில ஒண்ணு முடியில ஒண்ணு வச்சிருந்தார. இத குடி. குடிக்க சொல்லல, குடிக்க சொல்ல. என்னது இது? காசி தீர்த்தம். அப்ப நீ குடி. இல்லை அப்பனே, நீ குடி. இல்லறத்தை வெறுத்து இன்பமாயிரு. ஒண்ணு சொல்லடா. என்ன? உன்னை பார்த்தா அசல் பீயும் சின்னப்பா வர்ற கேது. என்னம்மா தண்ணி? ஒரு காரம் இல்ல, வாசனை இல்ல, ஒரு கிக் இல்ல, ஒண்ணுமே இல்லாம அப்படி ஆடுற? ஆடுறது அந்த தண்ணியில இல்ல தம்பி, இந்த தண்ணி உள்ளூர் தண்ணி போட்டிருக்கியா? ஐயோ அஞ்சனையா அனுமந்தையா, அது என்ன படம்? சீதாராமர் கல்யாண படம். எனக்கு தெரியாது அது. இது பக்கத்திலேயே இன்னொரு சீதாராமர் கல்யாண படத்தை மாட்டணும். இன்னொரு சீதாராமர் கல்யாண படம்? எதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது சரி, என் பேச்சு அவனுக்கு புரிஞ்சுது. இத பாரு தம்பி, ஓ அண்ணன் மவன் ராமுவுக்கும் என் தம்பி மவன், அவ பேரு என்ன? ஆ சீதா, அதெல்லாம் கரெக்டா சொல்லிருவேன். ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கானா? எங்க அண்ணன் மகனை கெடுத்ததுக்கு உன் தம்பி மகன் சீதா தானா? யார் யார கெடுத்தாங்கன்னு டீடைல்ஸ் எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் கத்திரிக்காய் மூச்சு கடத்தலுக்கு வந்துருச்சு. பொழுதோட வியாபாரத்தை முடிக்கிறதா முச்சர்த்தனம். உன் வீட்டு கத்திரிக்காய் இருக்க, என் கடைதான கிடைச்சது? முடியவே முடியாது. பிரம்மச்சரியத்தை பத்தி ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ற இந்த பரமசிவம் தாம் பையனு கல்யாணம் பண்றதாவது அபச்சாரம் அபச்சாரம். ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் ஒரு விதமா செய்யணும், உன் சொந்த வாழ்க்கைய வேற விதமா நடத்திக்கணும். அப்பதான் நீ பெரிய மச்சான் முடியும். என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். இது சத்தியம் சத்தியம். வானகமே, பையகமே, வந்தோரை வாழ வைக்கும் தமிழகமே, உன் வயிற்றிலே பிறந்த ஒரு ஏழை மகனுக்கு வாழ வழி இல்லை. SSLC படித்தும் வேலை இல்லை. மேல் படிப்புக்கு பணம் இல்லை. பணம் இருப்பவனுக்கு மூளை இல்லை. மூளை இருப்பவனுக்கு பணம் இல்லை. இவை இரண்டுமே எனக்கு இல்லை. என்னை யாரும் தடுக்காதீர்கள், என்னை யாரும் தடுக்காதீர்கள். கயத்தாத்தங்கரையிலே கட்ட புளிய மரத்திலே கட்ட பொம்மனுக்கு தூக்கு, இந்த அனாதை தங்கருக்கு அத்தி மரத்திலே தூக்கு. என்னை யாரும் தடுக்காதீர்கள், என்னை யாரும் தடுக்காதீர்கள். ஐயோ, இங்க தடுக்கிறது கூட யாரும் இல்லையே. அம்மா, நீ எங்கே இருக்கிறாய்? சொர்க்கத்திலா நரகத்திலா? என்னை பத்த நீ என்ன, சொர்க்கத்திலா இருப்ப நரகத்துலதான் இருப்ப? இதோ நீ இருக்கும் இடம் தேடி நானும் வருகிறேன். அம்மா, யார வராங்க? கடல்ல விழுந்து சாகலான்னு போன எனக்கு கடவுளே இங்க ஒரு கயிறு போட்டு வச்சிருக்காரு. சரியப்பா ராமு, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, யாரோ வராங்களே. இனிமே நான் ஏன் உயிர் வாழணும்? எனக்கு எதுக்கு சிரமம்னு முன்கூட்டியே யாரோ கைத்த போட்டு வச்சிருக்கான். அவன் எங்கிருந்தாலும் வாழ். கடவுளே, என்னங்க இதுக்கா இங்க வந்த? காதல் ஏற்பட்ட தோல்வினால தற்கொலை செஞ்சுக்க வந்தேன். இது எனக்காக போட்ட கயிறு. ஏமா பொய் சொல்ற, அது நான் போட்ட கயிறு. அனாவசியமா தொங்கிக்கிட்டு இருக்குது. நீ போட்ட கயிறா?
அம்மா நீ யாரு, நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? என் பேரு சங்கர், நான் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கிறேன். சொந்தமா நாடா நடத்தினேன், லாஸ் ஆயிட்டேன். கொத்த வாழ் சாவடியில இருந்து கோடம்பாக்க வரைக்கும் வேலை தேடினேன் தேடினேன் தேடிக்கொண்டே இருந்தேன். பசி மயக்கத்துல ஒரு வீட்டு திண்ணையில போய் உட்காந்தேன். விரைவிற்கு வீட்டுக்காரை வந்து வாடகை கேக்குறான். ஏன் ஏண்டா இவ்வளவு நேரம் உட்காந்தேன்னு? இவ்வளவு மோசமான பட்டணத்துல எப்படி வாழ முடியும்? அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன தடுக்காதீங்க, தடுக்காதீங்க. இல்லப்பா, நீ செத்து போயிட்டா திரும்பி வரவே மாட்டேன். நான் என்ன திரும்பி வர்றதுக்காக சாகுறேன்? என்ன தடுக்காத. இல்லங்க, வேலை கிடைக்கலங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறது கோழத்தனம். வேலை தேடி அலைஞ்சு செத்தா அது உங்களுக்கு பெருமை. இது கூட நல்ல யோசனை. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் லேட் பண்ணாதீங்க. கயிறா இருந்தாம நான் பாத்துக்கிறேன். சீதா, ராமு, சீதா, நம்ம சாவிலாவது ஒண்ணு கிடைக்கும். சீதா, ஆமா, இப்பதான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களே, அப்புறம் எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிறீங்க? அதானே வாழ்க்கையிலேயே. ஏன்? நான் இவரை காதலிச்சேன், ஆனா இவர் என்ன கைவிட்டுட்டாரு. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஏன்பா, இது உனக்கே நல்லா இருக்குதா? இப்படி செய்யலாமா? நான் என்ன செய்வேன்? எங்க சித்தப்பா ஒரு பிரம்மச்சாரி, எல்லாரும் பிரம்மச்சரியத்தை தான் கடைபிடிக்கணும்னு வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி மீறி நீ கல்யாணம் பண்ணிட்ட, ராமு என் புறத்தை தானே நீ பார்க்க முடியும்னு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்காருப்பா. உங்க சித்தப்பா வெறுத்துட்டு வந்துட வேண்டியதானே? முடியாத, எங்க சித்தப்பா கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். அப்ப ஒண்ணு செய், என்னைக்காவது கோடு கிழிக்க மறந்தா ஓடியாந்துரு. என்னப்பா நீ விளையாடிட்டே இருக்க? எங்க சித்தப்பா சம்மதம் இல்லாம நான் எந்த காரியமும் செய்யவே மாட்டேன். அப்புறம் ஏன் நீ எல்லாம் லவ் பண்ற? அப்ப உங்க சித்தப்பாவ சம்மதிக்கவே? எங்க சித்தப்பா சம்மதிக்க மாட்டாரு. அந்த பொறுப்பை என்கிட்ட விடு. காவியுடை, நெத்தியிலே பட்டை, கழுத்திலே உத்தராட்ச கொட்டை. நீங்க யார் சுவாமி? உங்க மகன் ராமன்னு சொல்லுங்க. சொல்லல சாமி, கூப்பிட்டு ராமு, ராமா கூப்பிட்டீங்க? சித்தப்பா, ஐயா உன்ன தேடி வந்திருக்காரு. இவர் யாரு? அதான் சித்தப்பா, நான் நேத்தே சொல்லல நம்ம வீட்டு சமையல் வேலைக்கு ஒரு ஆள் வருவான்னு. சமயக்கார பாய, எனக்கு சமம் வந்து உட்காரனே. உட்கார்ந்த என்னங்க? அட, உட்கார்றதுல என்னங்க தப்பு? கேவலம் கார் ஓட்ட டிரைவர் முதலாளி பக்கத்துல உட்கார்ந்துட்டு போறான். காலம் எல்லாம் உங்களுக்கு நான் சோறு போட போறேன். நீயா சமைச்சு போட போறேங்க? நான் உட்கார்ந்த என்னங்க தப்பு? ராமு என்ன எப்படி பேசுறான்? சித்தப்பா, அவன் எப்பவுமே இப்படித்தான் வெளிப்படையா பேசுவான். நம்ம எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டா பேசுற முட்டாள் முட்டாள். டேய், உன் பேர் என்ன? என் பேர் சங்கருங்க. என்ன பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நல்லா தெரியுங்க. ரெண்டு சொல்லு. உங்களுக்கு 52 வயசாயிருச்சு. இதுவரைக்கும் கல்யாணியை செஞ்சுக்காம கட்ட பிரம்மச்சாரியா இருக்கிறீங்க. பிரம்மச்சரியத்தை பத்தி 10 எழுதிருக்கிறீங்க. அது விக்கிதோ விக்கலையோ அதை பத்தி கவலைப்படல. 11 புஸ்தகமும் எழுதிட்டீங்க, அது அச்சாயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அப்படியா? பிரம்மச்சரியத்தை பத்தி நான் எழுதின புத்தகத்தை எல்லாம் படிச்சிருக்கியா? தூக்க வரலன்னா நிச்சயம் அதைத்தாங்க படிப்பேன். அப்படி படிச்சவனுடைய விளைவு தாங்க நான் இந்த கோலத்துக்கு ஆளாயிட்டேன். சுருக்கமா சொல்ல போனா உங்களுடைய தாசனுங்க நானு. என் பேரை கூட இன்னையில இருந்து பரமசிவ தாசன் வச்சுக்க பிரியப்படுறேன். இனிமே நீங்க தாங்க எனக்கு குரு. என்னங்க என்ன செஞ்ச? உங்க காலை கொட்டு கும்பிட்டேங்க. இனிமே எதை செஞ்சாலும் சொல்லிடுச்சு. ராமு, எங்கேயோ பிறந்தவன் என் புஸ்தகத்தை படிச்சுட்டு எனக்கே சிஷியனா வந்துட்டான். உண்மையே நேர்ல பாக்காத ஏகலைவன் மாதிரி. துரோகர் மாதிரி கட்டாரில கேட்க மாட்டீங்களே? தப்பு செஞ்சா தலையே கேட்பேன் தலையே. நான் அப்படி நடக்க மாட்டேங்க பையா. ஐயா, இன்னையில இருந்து நீ சமயக்கார மாத்திரமல்ல, என்னுடைய பரமானந்த சிஷ்யன். ஓய்வு நேரம் ஊருக்குள்ள போய் என்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி மக்களை திருத்துவாயா? திருத்தாங்க. உங்களுக்கு இந்த சமயம் வேலையை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாதா? நீயே சொல்றேங்க, வேற எல்லா வேலையும் ஓரளவுக்கு தெரியும். இந்த வேலைதான் சுத்தமா தெரியாது. இன்னையே இந்த வேலைக்கு வந்தீங்க? உங்க வீட்டுல இந்த வேலை? ஒண்ணு கவலைப்படாதீங்க, சீக்கிரத்துல கத்துக்கிறேன். சாப்பாடு ரெடியா? ஆயிக்கிட்டு இருக்கு. இதையே மேலாக எடுத்த ரசம் கலக்கி எடுத்தா சாம்பார், வத்த வச்சா வத்த குழம்பு. என்னடா சமையல்? வெந்தய சாம்பார், வெந்தய ரசம், வெந்தய வத்த குழம்பு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படா தெரியும்? சாமியாருக்கு என்ன பிடிக்கும், சம்சாருக்கு என்ன பிடிக்கும் எனக்கு நல்லா தெரியும். என்ன செஞ்ச? நான் ஒண்ணு செய்யல. காரம் காரம் சித்தப்பா, காரம். என்னடா காரம்? பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. அப்படியா? நல்லா
கிருஷ்ணா, ஒரே பெருங்காயமா இருக்க. பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. உப்பு இல்லையா? என்னடா உப்பே இல்லையா? பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. அப்படின்னா இந்த பயலுக்கு நிறைய போடுங்க. வேண்டாம் சித்தப்பா, எனக்கு வயிறே சரியில்லை. தயிர் சாதமும் கொஞ்சம் ஊறுகாயும் போடும் சித்தப்பா. இந்த முதல்ல சொல்றதுக்கு என்ன? குருவே, வாய்க்கு ருசியா சாப்பிட வேண்டிய வயசு பிள்ளைங்க பிரம்மச்சாரிக்கு செஞ்ச சாப்பாடு எப்படிங்க பிடிக்கும்? ராமு, நீ நினைச்சபடி சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க. உங்களை சொல்லலங்க, இவனைத்தாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். இப்படியே எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படுறது? பிரம்மச்சாரியா இருக்கிறது ஒரு கஷ்டமா? உங்க வயசுக்கு சரி, இந்த வயசுக்கு. இந்த வயசை தாண்டி தாண்டா நானும் வந்திருக்கிறேன். நீங்க அனுமார் பக்தர், தாண்டுவீங்க. தம்பி தாண்டணுமே. தம்பியும் தாண்டித்தான் ஆகணும். இந்த அனுமார் பவனத்துல எல்லாரும் பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். கல்யாணம் பேச்சுக்கே இடம் இல்ல. அனுமந்தையாப்பா எங்க போறாரு? காதல தெளிச்சிட்டு போறாரு. சங்கரா, உன் முயற்சி தோல்வடைஞ்சு போச்சு. ஒண்ணும் நடக்கலையப்பா. தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. ஒருத்தர் வந்து ஏப்பா, நீயே உன்ன கெடுத்துக்கிற? ஆமா கதிரேசா, நாமே தான் நம்ம கெடுத்துக்கணும். இன்னொருத்தான் வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு விடக்கூடாது. தன்கையே தனக்குதவி. திருவள்ளுவர் சொல்லல? திருவள்ளுவர் அப்படி சொல்லிருக்காரு. இன்னும் நீ அதை சொல்லிருக்க. பெரியவங்க சொன்ன வழிதானே இது. நீ கம்பராமாயணம் படிச்சிருக்கியா? நீ கம்பராமாயணம் படிச்சிருக்கியா? நான் ஏன் படிக்கிறத? நான் தானே அதை எழுதினேன். என்னது கம்பர் தான் கம்பராமாயணம் எழுதுறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க? அவரு காப்பி அடிச்சிட்டாரு. என்ன ஒரு மாதிரியா சிரிக்கிறார்? தண்ணி போட்டியா? ஏண்டா இப்படி பாழா போற இளவு? அது போகுத பொம்பளை கன்றாவியா இல்ல நாட்டு போறான் தங்கச்சிடா. நான் அதை சொல்லலப்பா, அதை சொல்லல. அது பக்கத்துல போகுது. அத பாரு கன்றாவி. அடப்பாவி, அதை கொண்டாட்டிடா. ஐயோ, என்னடா இது? தெருவுல போற பொம்பளை எல்லாம் உனக்கு உறவா இருக்குது. கண்டா, தண்ணிய போட்டுட்டு என் பொண்டாட்டிய போய் கன்றாவியா இருக்கிய? அவன் என்ன கன்றாவியாவா இருக்கா? இல்லப்பா, உன் பொண்டாட்டி கன்றாவி இல்ல, அழகா இருக்கா? நல்ல அழகு. ஜம்மதா இருக்கா உன் பொண்டாட்டி? ஐயோ, என் பொண்டாட்டி அழகு நீ வர்ணிக்கலையா? ஐயோ, இது என்னடா இது? வம்பா போச்சு. அழகுனாலும் திட்டா, கன்றாவினாலும் திட்டா. உன் பொண்டாட்டி அழகும் இல்ல, கன்றாவியும் இல்ல, ரெண்டும் கட்டா. முடையா முடையா, உன்னு எனக்கு தெரியும், நான் பொறுத்துக்கிறேன். இன்னொருத்தன் பொண்டாட்டி இந்த மாதிரி பேசினா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உன்னு உதப்பான். அவன்லாம் மானஸ்த. உனக்கே வருது பாரு, கவுல் தாண்டா அழகாய். மேடம், குழந்தை ரொம்ப அழகா இருக்குது. உங்க குழந்தை தானே? ஆமா, தேங்க். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவளுதுங்கிறான் முதல்ல நீ கேட்டுக்கணும். அதோ ஒரு கவுன் வருது, அதுங்கிட்ட கரெக்டா கேக்கணும். மேடம், இன்னொரு கவுனா? மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னைக்கு என்ன கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகலையா? குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது. உங்க குழந்தை தானே? என்ன இது கலாட்டா? ஓஹோ, இது உங்களுக்கெல்லாம். ஆமா, லேடிஸ் கிட்ட பார்த்து பிஹேவ் பண்ண சொல்லுங்க. பிளடி ஃபூல். ஏன் பெரியப்பா இந்த மாதிரி செய்றீங்க? இதுல பெரியப்பா சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. சித்தப்பான்னு சொல்லிக்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவானே. சீதா, முதல்ல அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. கொஞ்சம் தெரியட்டும். ராமாயணத்தை நான் தான் எழுதணும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, போய் சொல்றேடா பாவி. இல்லங்க, நான் போறேங்க. என்னங்க முதல் இருக்க பட்டனை கொஞ்சம் போட்டு விடுங்க. அங்க போங்க, நீங்க நம்ம விளையாடுங்க. போடுங்கண்ணா, கையெட்டல. எட்டாவது இடத்துல எல்லாம் ஏங்க பட்டன் வைக்கிறீங்க? அதுதான் ஃபேஷன்.
போட்டு விடுங்கண்ணா. என்னங்க பேசாமல் போட்டு நீங்க நல்லபடியா வருவானா? தங்களை கேட்காத, அதெல்லாம் விதிவிட்ட வரி. எனக்கு நேரமாகுது, நான் மரமேறேன். எல்லா சாமியும் மலையேறேன்னு சொல்லும், இது மலையேறேன்னு சொல்லுங்க. மலையா வந்திருக்கிறது யாரு? அனுமார் பாவாண்டா. மரத்துலதான் ஏறுவார், மலையை தூக்குவார். ஓஹோ, அப்பேற்பட்ட சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு நாம மரியாதை காட்ட வேண்டாமா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இல்லடப்பா ஐயா, சூடத்த வாயில போட்டுக்கிச்சு. சொன்ன மாதிரி மரம் ஏறிடுச்சு. என்ன செய்யுது சாமி? சாமி சங்கரா, சங்கரா, என்ன என்னங்க? உனக்கு ஒண்ணு தெரியாது நடந்ததெல்லாம். உன் பேர ஆஞ்சநேயர் வந்தாரா? ஆஞ்சநேயரா? ஆஞ்சநேயர் என்ன இங்க தொத்திக்கிட்டா இருக்கிறாரு? அவர் போயிட்டாரு. நீ ஒண்ணு பயப்படாத, நீங்க இருக்கிறிய மூஞ்சி மாத்திரம் ஆஞ்சநேயர் மாதிரி. அதுல ஒண்ணும் குறைச்சல என்ன நீ? நீ எங்க வந்த? பாரு, இப்போ எங்க சித்தப்பாவோட குருசாமி வரப்போறாரு. நீங்க எல்லாம் இருக்க கூடாது, வீட்டுக்கு போமா. போமா போமா. என்ன அறிவு கட்டவன? அந்த புள்ள வேர்க்க வெறுவிற்க ஓடி வந்திருக்குது. என்ன விஷயம்னு கேட்டியா? என்னம்மா? என்ன பொண்ணு பாக்க இன்னைக்கு ஒரு மாப்பிள்ள வந்தாரு, அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சா, அதனால நாளைக்கு நித்திதாரணம் பண்ண போறாங்களா? என்ன இப்ப என்னடா பண்றது? ஏய், உங்க சித்தப்பா குருசாமியை கூப்பிட்டு ஒரு பெரிய கூட்டத்தோட வர்றாரா? சீதா வீட்டுக்கு அனுப்பிச்சலாம். போமா போமா. மடையா மடையா, உங்க சித்தப்பா வாசலுக்கு வந்துட்டாரா? சீதா வளர்ச்சிக்கிட்டு ரூமுக்கு போ, அப்புறம் பேசுவோம். போமா போமா. இவர்தான் காட்டாங்குளத்து சாமியா, எனது குருநாதர். மங்களம் உண்டாகட்டும், மனதை அடக்கி பெருமாள் வாழுங்க.
யாம் கன்னியாகுமரி செல்கிறோம். போகிற வழியில் சிஷ்யனின் வீட்டை மிதித்தோம். இதயங்கள் இதயங்கள் சிஷ்யா உருளாதா? பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்தாகிவிட்டதா? செய்து விட்டேன். வாருங்கள் சுவாமி, வாருங்கள் வாருங்கள். ஆஞ்சனேயா அனுமந்தையா, ஆஞ்சனேயா அனுமந்தையா, ஆசை வந்தால் ஆபத்தையா, ஆசை வந்தால் ஆபத்தையா. பட்ட பகலிலே பஜனை செய்கிற பக்த கோடிகளை பாருங்கயா, பட்ட பகலிலே பஜனை செய்கிற பக்த கோடிகளை பாருங்கயா. பெண்ணை கண்டதும் கண்ணை மூடிடும் புத்தி வேணுமையா, உன்மேல் பக்தி வேணுமையா. ஆஞ்சனேயா அனுமந்தையா, ஆசை வந்தால் ஆபத்தையா. ஜெய ஜெய மாருதி, 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 ஆஞ்சனேயா அனுமந்தையா, ஆஞ்சனேயா அனுமந்தையா. சீதாராமன் நாங்கள் தானையா, செத்து வைக்க சிந்திப்பதேனையா. சித்தப்பா மனசை தான் சீக்கிரத்தில் மத்தப்பா, சீக்கிரத்தில் மாத்தப்பா. ஆஞ்சனேயா ஆசீர்வாதம் பண்ண வேணும் அவசியமையா, அடுப்பங்கர காதல் ரொம்ப அவசரமையா. நீ ஆசீர்வாதம் பண்ண வேணும் அவசியமையா. மணமால போட்டுக்கத்தான் உறவி புரிஞ்சா, மணமால போட்டுக்கத்தான் உறவி புரிஞ்ச. உனக்கு வடமால போட்டு வைப்ப வெற்றி அடைஞ்ச, நாங்கே வெற்றி அடைஞ்ச. ஆசில்லா தாங்கு தாங்கு, நீ திருப்பி போட்டு வாங்க. தாங்கு தாங்கு, நீ திருப்பி போட்டு வாங்க. சம்சாரங்கேனும் சாகரம் தனியே திழுந்து விடாமல் கரையேற்று, ஐம்பது வரையில் கொம்பளை வரையில் அடியேன் மாட்டியதில்லையப்பா, எண்பது வரையில் இப்படி இருந்தால் வாழ்க்கையிலேது தொல்லையப்பா, வாழ்க்கையிலேது தொல்லையப்பா. ஆஞ்சனேயா ஆசை வந்தால் ஆவத்தையா. அடங்கி போன மாட்டிக்கணும், பஜனை முடிஞ்சா வெளியே போவோம், அதுவரையில் நீ பொறுத்துக்க வேணும், கொஞ்சம் அதுவரையில் நீ பொறுத்துக்க வேணும். ஆஞ்சனேயா சீதாராமன் நாங்கள் தானையா, ஆஞ்சனேயா
உன் வீட்டு பூஜையில் கலந்து கொண்டதில் யாம் பரமானந்தம் அடைந்தோம். மிக்க மகிழ்ச்சி. யாம் இப்போது கன்னியாகுமரி செல்கிறோம். சந்தோஷம் சுவாமி. அல்லாடப்பா ஐயா, சுவாமியை வழி அனுப்பி விட்டுவா. சரிங்க, மங்களம் உண்டாகும். ராமச்சந்திரமூர்த்தி, என் அப்பன் ஆஞ்சநேயனுக்கு அவன் நினைத்த போதெல்லாம் காட்சி கொடுப்பாயாமே, அந்த தொண்டனுக்கும் தொண்டன் நான், எனக்கு ஒரு முறை காட்சி கொடுக்க கூடாதா? ராம 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 சித்தால் நம்பவே முடியவில்லையே. ராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டியா, சங்கா, உமா, ராமு, வாங்க. பிரபு, அரியன் ஆஞ்சநேய பக்தன் சங்கரா, உமா, அங்கே பாருங்க, எனது ஐயன் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரும். ராமச்சந்திரமூர்த்தி, என் பிறவிப்பயனை அடைந்து விட்டேன். சிஷ்யா, நமது இல்லத்திற்கு ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரும் எழுந்தருளி உள்ளார்கள். அந்த கண்குள்ளா காட்சியை பார்த்தாயாடா? குருநாதா, எங்கெங்க தேடுறேன். உமா, உன் கண்ணுக்கு தெரியுதா? என் கண்ணுக்கும் தெரியல சித்தப்பா. அர்த்தம் மாநிலர்களே, நீங்கள் இன்னும் பக்குவம் அடையவில்லை. உங்களுக்கெல்லாம் ஊனக்கண், எனக்கு ஞானக்கண் நன்றாக தெரிகிறது. உமா, கற்பூர தட்டை எடுத்து வா. ராமச்சந்திரமூர்த்தி அடியேனை ஆட்கொள்ள வேண்டும். விடா கண்டே, ராமச்சந்திரமூர்த்தி. ஆட்கொள்ள வேண்டும் ராமச்சந்திர. ராமச்சந்திரமூர்த்தியை அவர் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பாரு? பக்கத்து பக்தர் வீட்டுக்கு போயிருப்பார். ஐயோ, இந்த அற்பன் ஏமாந்து விட்டேன். சரி, பரவாயில்லை, அவர் திருவடிப்பட்ட இடத்திற்கு பூஜை செய்வோம். முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க, எந்த ஜாதகம்? நோட்டு ரொம்ப எல்லாம் இருக்கு. எங்க நானே திருடிட்டு வந்தாரு? தனியா பாக்குற, பார்க்க கூடாது. என்னட எடுத்துக்க என்ன? மூணாம் மடத்துல வியாழன் மறையறான், மறைய கூடாது. இருந்தாலும் இது ஒரு அபூர்வமான காரணம். அவசரப்படாதே, பொறுங்க. மாப்பிளைக்கு ஒரு சின்ன இடைஞ்சல்.
இந்த நாலாவது கண்டம் இருக்கு, அதான் ரொம்ப அசிங்கமான கண்டம். நாய் கடிச்சு 40 ஊசி போடணும். அப்படியே நாலு கண்டத்திலையும் தப்பிச்சுட்டா நாலு பேரா சேர்ந்து அவன ஒரே அடியா அடிச்சு கொண்டுடுவா. அதேடா அடே உமா ரெண்டா அபிஷ்டு அபிஷ்டு நீதா. அப்படியே நாலு கண்டத்திலையும் தப்பிச்சுட்டா தாய் உயிரோட இருக்க மாட்டான்னு ஜாதகம் சொல்றது எப்படி? ஐயோ இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம், எதுக்கு வாங்க? அரே இருக்க போது உட்காருங்க உட்காருங்க. இது யார போய் எங்க போய் ஆக்சிடென்ட் ஆயிர கூட்டு வந்து யார ராமபிரானும் சீதா பிராட்டியும் முதல் சந்திப்புக்கு பிறகு தூக்கம் வராம துடிச்சிருக்காங்க. அந்த ராமபிரான் கண்ணுல எதை பார்த்தாலும், மரத்தை பார்த்தாலும், மட்டைய பார்த்தாலும், ஜன்னல பார்த்தாலும், கதவுல இருக்கிற ஜன்னல பார்த்தாலும், மரத்தை பார்த்தாலும், மட்டைய பார்த்தாலும், ஜன்னல பார்த்தாலும் பார்த்தாலும் சீதா பிராட்டி மாதிரியே தெரிஞ்சுதாமே, அதுக்கு அர்த்தம் என்னங்க? அதற்கு அர்த்தம் மகாபாரதத்துல குந்தி தேவி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால சூரிய பகவான் மேல ஆசைப்பட்டிருக்காங்க, அதுக்கு அர்த்தம் என்ன? பக்தி பக்தி இல்லங்க, அதுக்கு பேர் தான் காதல் காதல். சரி அதையும் விடுங்க. தட்சன் மகளான தாட்சாயின் கைலாசத்துல இருக்கிற சிவபெருமான் மேல ஆசைப்பட்டிருக்காங்க, அதுக்கு அர்த்தம் என்னங்க? அதுவும் பக்தி தான். இல்லங்க, அதுக்கு பேர் தான் காதல். இல்லை பக்தி, இல்லை காதல், இல்லை பக்தி, இல்லை பக்தி, இல்லை காதல். அதேதான் நடத்தும் போது உங்களுக்கு மட்டும் 52 வயசாயிருச்சு. இதுவரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கிறீங்களே, உங்களுக்கு மூளை இருக்குதா அப்படின்னு நான் கேட்கலங்க. உங்க புஸ்தகத்தை விற்க போன இடத்துல 4-5 காலேஜ் பசங்க இந்த வார்த்தையை கேட்டானுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த மாணவர்களும் சில சமயத்துல நியாயமான கேள்விகளை கேட்டுறாங்க. என்னடா நியாயம்? அதுல ஒரு ஒத்தனாரிக்கார பையன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. என்ன கேட்டான்? உங்க கடவுள்கள்ல எந்த கடவுளாவது பொம்பளை தயவு இல்லாம இருக்குதா சொல்றாங்கிறானே. அடே அறிவிலி, என் சீடனானி உடனே சொல்ல வேண்டியதுதானே விநாயகர் என்று. அந்த கதை விடாதடா. யாரடா அப்படின்னு என்ன பார்த்து சொல்றாங்க, கொஞ்சம் இருங்க. என்ன அவர் மடியிலையும் பொம்பளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருடான்னு இந்த படத்தை காட்டுறாங்க. அடே முட்டாளே, எவனோ புடவை கடக்கார விளம்பரத்துக்காக பொம்பளைய தூக்கி பிள்ளையார் மடி மேல வச்சிருக்காண்டா. அடைச்சி அதை வச்சுட்டு படி. கடத்தலுக்கு போய் கண்டதை வாங்கிட்டு வந்து என் கண்ணை கெடுக்கிற வேலையை தவிர பழகிய நோக்கெனும் பாசத்தா பிணைந்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈத்ததால். ஓஹோ, உள்ளம் ஈத்ததா? உள்ளம் ஈத்ததால், உள்ளம் ஈத்ததா, உள்ளம் ஈத்ததால், உள்ளம் ஈத்ததா, உள்ளம் ஈத்ததால். எதுக்கு நான் வந்தேன்? எங்க பெரியப்பா எனக்கு வேற மாப்பிள்ள பாக்குறாரு, அது ராமு கிட்ட சொல்லிட்டு போறான்னு வந்த. அதுக்கு இஞ்சா வர்றது? உள்ளம் ஈதாதார், உள்ளம் ஈதாதார். மாடியில் இருக்கிற ரூம்ல இருக்கிறான். உள்ளம் ஈதாதார் எடுத்தால் 7 தடவை உள்ள ஈர்த்தது. என்ன அங்க விட்ட? யார் பொண்ணு? அந்த காசி தீர்த்தம் கேட்டு வந்திருக்கீங்க. வயசு பொண்ணுக்கெல்லாம் காசி தீர்த்தம் இல்லன்னு சொல்லியாரு. போமா போமா, கார் பேசம் பைப்ல ஒரு குடம் பிடிச்சிட்டு போய் இதுதான் காசி தீர்த்தம்னு சொல்லு. போகோ, மாமூலா சந்திக்கிற இடத்துக்கு அவனை அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ அங்க போய் காத்துக்கிட்டு இல்லங்க. மணி 11 ஆயிருக்கு, கார்பரேஷன் பைப்ல தண்ணி வராதுன்னு சொல்லுச்சு. 4 மணிக்கு வருமா? 4-5 குடம் பிடிச்சுக்கண்ண. எப்படிங்க இப்ப அதெல்லாம் நம்பி டயத்தை சொல்லாத? படி ராமா ராமா. ஏண்டா பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிடுற மாதிரி ராமா ராமாட்ற முள்ளப்படி? ராமா ராமா. ஏண்டா பழையபடி கத்துறே? இப்ப நான் கத்தலங்க, முன்னால ஜடாய் உயிர் நீக்கும் படலம் படிக்கிறேன், நேத்துக்கு அங்கதானுங்க விட்டான். ராமா ராமா ராமா, உன் சீதா பிராட்டி அசோக் நகர்லே காத்துக் கொண்டிருக்கிறாள். அடே அடே, என்னடா படிக்கின்றாய்? அசோக் நகரம் இல்ல, அசோகவனம். ஆமாங்க, அசோகவனத்தில் சீதா பிராட்டி காத்துக் கொண்டிருக்கிறாள். போ போ என்றான் ஜடாய். ராமனோ தயங்கினான். ராமா ஏனப்பா தயக்கம்?
இவரை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ போ. நீ பாத்துக்கிறேன் யார போன்ற இல்லங்க. இந்த ஜடாயாகப்பட்டவன் புத்துயிரும் குலவீருமா வந்து ராமர் முன்னாடி கிடந்து துடிக்கிறான். அப்ப ராமபிரான் வருத்தப்படுறார். அதுக்கு ஜடாய் சொல்றான், என்னை பத்தி தங்களுக்கு கவலை வேண்டாம், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீங்கள் போங்கள் ஓ என்றான். அப்பொழுது ராமன் என்ன செய்தான் தெரியுமா? அறிவு கட்ட மட ராமா மட சங்கரா நயனை மட ராமா என்றாயா? ரெண்டு நயனை காணும், அதை விட்டுட்டு மேல போயிடாம உண்டா. மகனே, என்னால் முடிந்த உதவி எல்லாம் இவ்வளவுதான், இனிமேல் உன் சமத்து நிறுத்து. என் சமத்து ஓ சமத்து அடைஞ்சிருக்கு. என்னங்க நீங்க என்னது என்ன மாதிரி நீ கோவிச்சுக்கிறேன்? ராமர் கேட்கிறாரு, கடலை தாண்டி எப்படிடா நான் இலங்கைக்கு போவேன்னு. அதுக்கு ஜடாய் சொல்றாரு, என்னால் முடிந்த உதவி எல்லாம் இவ்வளவுதான் ராமா, இனிமே உன் சமத்து நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீ போ நீ போ. சுத்தி சுத்தி படிக்கிற ராமன் போகணுமே. ராமன் தான் போயிட்டாரு, உட்கார்ந்து படி வேண்டாம். இப்படியாகு இப்படியாகு அந்த ஜடாயாகப்பட்டவன் சுத்தி சுத்தி கத்தி கத்தி விட்டான். எதை விட்டான்? உயிரை விட்டான். அவன் உயிரை விட்டா, நீயா புஷத்தை விட்ட? மேல கதையை சொல்லு. இனிமே நான் எதுக்கு சொல்லணும் கதை? இனிமே அங்க நடக்கும், அசோக் நகர்ல. இத பாருங்க, எனக்கு முதல்ல அந்த மாப்பிள்ளைய தான் புத்திசாலித்தனமா வெட்டிட்டீங்க, அதுக்காக எங்க பெரிய பசங்க இருப்பாரா? எனக்கு இப்ப வேற ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. சீதா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சமயக்கார பையன் சமையலும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தையும் ஒழுங்கா நடத்தி வைக்க மாட்டேங்கிறான். எங்க சித்தப்பாவுக்கு விடிய விடிய ராமாயணம் படிச்சுட்டு இருக்கான். எதுக்காக நான் படிக்கிறேன்? இன்ன கரையேற்றதுக்காக தானே? ஏண்டா, உங்க சித்தப்பா மனசு இவ்வளவு மரக்கட்டையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. புராணத்துல இருந்து உதாரணம் எல்லாம் எடுத்து சொல்றேன், இன்னும் என்னென்னமோ சொல்றேன், கொஞ்சம் கூட மசிய மாட்டேங்கிறாரு. இப்ப என்னடா பண்றது? இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. ஆலந்தூர் ஆண்டாள்னு ஒரு நடிகர், அவ எனக்கு தெரிஞ்சவன், அவளை விட்டு உங்க சித்தப்பாவுக்கு காதல் கடிதம் எழுத சொல்றேன். ஐயோ, காதல் கடிதமா? அதனால நமக்கு என்னடா பிரயோஜனம்? அதுக்கு உங்க சித்தப்பா பதில் காதல் கடிதம் எழுதுவாரு. அந்த லெட்டர் நாம வாங்கி வச்சுக்கிட்டு உங்க சித்தப்பா கிட்ட போய், இந்த வயசுல நீங்க காதல் கடிதம் எழுதுறீங்களே, வயசு பிள்ளைங்க என்ன செய்யும் அப்படின்னு மிரட்டி உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். எனக்கு என்னமோ இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. போடா, அந்த ஆண்டாள் எழுத காதல் கடிதத்தை கிழிச்சு போட்டுட்டு எங்க சித்தப்பா சும்மா இருப்பாரு. அடி மேல அடி அடிச்சு அம்மி நகரும். உனக்கு இதே வேலையா? ஊடு ஊடா போட்டு தூக்குறதுன்னு பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறே, போடுங்க. போட சொல்ற என்ன அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க குகு. நான் கொஞ்சம் வசதியானவர்கள், வசதியானவன். நான் ராமா கான்ட்ராக்டர். என் பேர் கக்கா அந்த சாமி. ஆண்டாட புக் புக் பண்ண வந்தேன். பண்ணுங்க பண்ணுங்க, உட்காருங்க. அப்பு என்ன ஊரு ஊரு குக்கு குக்கு ஓடுவான் தேடி எங்கிறவர் அங்கதான் கேட்டு தந்துட்டு இருந்தாங்க. கெட்ட கேட்டு ரயில்வே கேட்டு என்ன சாப்பிடுறிய? நான் வர்றப்ப குடிச்சிட்டு வந்தேன். ஏன் மாடுறிய? ஏங்க உங்க கிட்ட அண்ணீர் கோயில் இருக்குதா? ஐயோ, யாரு வந்தாலும் கோயில தானா இருக்குதா? இல்லைங்க. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் போட போறான். ஆண்டாள புக் பண்ண வந்திருக்கேன். ஆறுக்கும் எட்டுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு தேடி பாருங்களேன். கோயம்புத்தூர், சேலம், மைசூர், ஊட்டி, கொடைக்கானல். உங்க அதிர்ஷ்டம் பாருங்க, அந்த ஏழாம் தேதி காலியா இருக்கு. ஏன்னா அன்னைக்குதான் பீடிக்கார் வரல. அது சரி, உங்க கூத்துக்கு வந்தா நம்ம அப்பா தாக்கு என்ன ரூபாய் தருவிய? நான் என்ன உங்களை மாதிரி காதல அடுக்க நான் போட்டிருக்கிறேன்.
நான் ஆண்டாள பார்க்க வேணாவா? அது என்ன ராஜ பார்த்து போடுமா, ஸ்ரீ பார்த்து போடுமா, அதுக்கு என்ன வயசு? என்ன வயசு இருக்கும் நீயே சொல்லு. என்ன மெஞ்சி கெஞ்சி போனாக்க ஒரு 16 இருக்கும். கோபம் வரும். எங்க நாடகம், எப்ப நாடகம், என்ன நாடகம்? நம்ம கிராமத்துல என்ன ஜதி சொல்லுது? தேர் திருவிழா நடக்க போது, அதுல ஹரிச்சந்திரா நாடகம் போட போற. நீதான் சந்திரபதி, தங்கச்சி. முன்னாடி ஒரு பையன் சொல்லித்தான், அதனால்தான் எப்பவும் ஒரு 100 ரூபாய் சில்லறைய மாத்திப்பட்டு குலுக்கினே வர்றேன். அண்ணனுக்கு போன் விட்டா பீடா பண்ணுவான். உனக்கு நான் பணம் நாடகத்துக்குமா அட்டை இல்ல. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அங்க வந்ததும் கவனிப்பெல்லாம் பெஸ்டலா இருக்கும். பாபா வந்து பாரு. நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு மேல நம்ம வீட்டுக்கு வா 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 வந்து சாப்பிட்டு பாரு, ருசியா இருக்கும். பெரிய ஆளு நீங்க. மாயாண்டி என்ன பீடாவும் போன் வீட்டா கொண்டு வர வந்து சாப்பிட்டு போ. ஒருவேளை போலீஸ் ஆபீசர் மத்தியில வந்துட்டாரோ? மீசையை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இதுக்கு தான் சொன்னேன், நான் இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டேன்னு. இல்லீங்க, புக் பண்ணன்னா நான் ஆண்டால நாடகத்துல புக் பண்ண வந்திருக்கிறேன். நான் யார் தெரியுமா? நாடக கான்ட்ராக்டர் கந்தசாமி. இவ்வளவுதானே? நான் என்னமோ சினிமா படம் எடுக்க போற ப்ரொடியூசர் நினைச்சேன். ஏன் நாங்க ப்ரொடியூசர் ஆகப்படாதோ? எங்க கையில பை இல்லையோ? என்னைக்காவது ஒரு நாள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி, பத்மினி வச்சு ஒரு கலர் படம் எடுக்க போறீங்க? விடுங்களேன். ஆமா, பத்மினி அமெரிக்காவுக்கு போயிட்டு எப்படி போனா எனக்கு என்னயா? நானே அங்க போய் படம் எடுக்க போறீங்களா? கூட்டிட்டு வருவேன். இப்ப நாடகம் தான் நடத்துறீங்க. 7ஆம் தேதி ஆண்டாள் காலி இல்லையே. எங்களுக்கு எந்த தேதி வேண்டாங்க? நாங்க வந்த வேலையே வேற. ஆண்டாள் இருக்குதா? இருக்குதா? உள்ள இருக்கா? விட்டுருங்க. அவர்த்த 2 வார்த்தை தான் பேசணும், எனக்கு அப்படியே வருதுப்பா. இதுக்கு தான் சொன்ன, யார் யாரை பார்த்தா அப்படியே மாறிடுவேன்னு. அது சரி, அப்பப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து நாடக விஷயமா பேசுவேன். இப்ப நாடக கடை நடத்துறது இல்லையா? ஐயோ, சொந்த நாடகம் நடத்துறதே விட்டுட்டேன். நீ வேற சும்மா நடத்து போய, தங்கச்சி தான் இருக்க. உன் தங்கச்சி நடிச்சு பாக்க ஏன் காசு தான் கிடைச்சதா? சும்மாப்பா, நாடகத்தை நடத்தி தெருவுல நின்றுட்டு இருந்தேன், இப்ப தான் இவங்க வீட்டுல நிக்கிறேன். அதையும் கெடுத்துறாத. அங்க போய் நிக்கிறதானா? சமயத்துல உட்காருங்க. நீ டிராமா எல்லாம் போடுவியா? ஏண்டா கேக்குற? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா போடலாம்டா. எனக்கு காலேஜ் டிராமாவில எல்லாம் ஆக்ட் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேண்டாடா, எக்கச்சக்கமா செலவாகும். அவ்வளவுதானே எங்க சித்தப்பாவுக்கு தெரியாம? உங்க சித்தப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், கொண்டுடுவாரு. அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. வந்த வேலையை கவனிடா. நீ என்னப்பா, தம்பியோட முக வெட்டுக்கு ஹீரோ வேஷமே போடலாம். குட் மார்னிங் சார். ஐயோ, உனக்கு வெறும் வெட்டு கிடைச்சாலே விட மாட்டாது. நீ முக வெட்டு கிடைச்சா இவனை யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்க? அம்பாள் பிரஸ் ஓனர், பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளையோட மகன்.
என்னப்பாரு பிரம்மச்சாரிக்கு போய் மௌனம் ஆகுது அண்ணன் புள்ள பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தம் தான் வாரிசு அப்படியா தம்பி உட்காருங்க ஆண்டாளு பத்து லட்சம் இருந்தாலும் கொஞ்சம் விவரமா பேசிடு என்னப்பா இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் இவன் வந்தது கிடையாது சங்கரு சௌக்கியமா இருக்கிறியா ரொம்ப நாளாச்சு உன்ன கண்ணுல பாத்து இப்போதான் வந்திருக்கிறேன் எங்க வந்து டிராமா நடத்த போறியா டான்ஸ் நடத்த போறியா இது பாரு ரெக்கார்டு டான்ஸுக்கு மட்டும் நான் வரமாட்டேன் அங்கங்க புடிக்கிறாங்க போலி மயாண்டி குடு குடு பண்ணு விட்டா குடு என்னமா கொண்டாடுறதுல குடு குடு நான் சாப்பிடுங்க எடுத்துக்கங்க சாப்பிடுறான் சங்கரு அவங்களை பயப்படாம சாப்பிட சொல்லு விடா சாப்பிடுங்க ஆண்டாளு நான் வந்த வேலை என்னன்னா நீ ஒருத்தருக்கு காதல் கடிதம் எழுதணும் என்னப்பா இது லெட்டர்ல காதல் அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது ஐயோ நீ உண்மையிலேயே நான் காதல் பண்ண சொல்றேன் காதல் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் தானே எழுத சொல்றேன் அங்க இருந்து பதில் வரும் அதை எங்கிட்ட கொடுத்துடணும் அவ்வளவுதான் என்னப்பா இது புதுசா இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் ஆண்டாளு ரெண்டுக்கு இந்த உதவி கூட செய்யக்கூடாதா ஏமா இவ்வளவு பழக நாள் கேட்கறாரு இந்த உதவி கூடமா நாம செய்யக்கூடாது ஆமா இதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பேன் இதுக்குமா ரேட்டு பின்னே ரேட் இல்லாம நான் நடிக்க மாட்டேன் உன்ன என்ன டிராமாவில நடிக்க சொல்றேன் இதுவும் ஒரு நடிப்பு தானே சரி ஒரு 50 ரூபாய் தரேன் கோன்பா 50 நம்ம வீட்டு வெத்தலை பாக்கு கூட பத்தாது ஏன் உங்க வீட்டுல சமைக்கிறதே இல்லையா எங்க அக்கா ஒண்ணு இருக்கு இதெல்லாம் உனக்கு ஏன் அனாவசியமான பேச்சு 100 ரூபாய் நான் பேசு இல்லன்னா வந்த வழியை பார்த்துட்டு போ போ இந்த நாங்க குடுறா குடுறா 100 ரூபாய் சரி இந்த ஆண்டாளே இதான் எழுத வேண்டிய லெட்டர் இதுல எழுதிருக்கிற மாதிரியே உன் கைப்பட எழுதி கையெழுத்த போட்டு இந்த விலாசத்துக்கு அனுப்பிச்சிரு அங்கிருந்து எப்படியும் பதில் வரும் வருமா வரும் அப்படி வந்தா அதை எங்க கிட்ட குடுத்துரு வந்தா குடுக்குது அப்ப நான் வரட்டா போயிட்டு வாங்க ஏய் ராமு எனக்கு லேசா தலைய சுத்துதுரா எனக்கு சுத்த ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுடா இந்தாபா நீங்க போட்டிருக்கிறது பேரா பழக்கம் இல்லைன்னா லேசா தலைய சுத்தும் ஏண்டா இதோட நம்ம ரெண்டு பேரும் எப்படி வீட்டுக்கு போறது இன்னத்துக்கு போறதோ இருந்துட்டு போங்க அது வரைக்கும் இங்க இருக்கவா வாண்டாம் தாய் காதலி ஆண்டாளின் அன்பு இச்சு 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 என்னடா இச்சு 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 அதுதாங்க முத்தங்கள் கொச்சாரா கொச்சாரா ஆஞ்சனேயா அனுமந்தையா காசிநாதா ஓ நல்ல சமயத்துல தீர்த்த வேற கொட்டி போச்சு குருவே இது எவ்வளவு நாளாங்க நடக்குது அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன் இருங்க மீதியையும் படிச்சிடறேன் அப்புறமேல் மொத்தமா உடைங்க படிச்சு போல நீங்கள் இவ்வளவு வயதாகியும் பிரம்மச்சாரியாக இருப்பதை அறிந்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என் வாழ்க்கையில் உங்களை போன்ற ஒருவருக்கே மாலை சூட்ட வேண்டும் மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அத்தான் அத்தான் எழுதியிருக்காங்க எனக்கு வந்த லெட்டரான்னு பார்த்து படி இந்த வீட்டில் நீங்க தானே பரமசிவம் புள்ள நான் தான் உங்களுக்கு தான் வந்திருக்குது சத்தம் இல்லாம படி அத்தான்
அதை விட்டுட்டு அடுத்த வரையும் போயிட்டு எனக்கு அங்கிருந்து படிச்சா தாங்க வரும். படிச்சு தொலை. அத்தா, உங்களை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும், உங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் என்னை எப்பொழுது சந்திக்க வருகிறீர்கள்? நேரில் வர முடியவில்லை என்றால் ஒரு பதில் கடிதமாவது போடுங்கள். போடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் காத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு உங்கள் மானசீக காதலி. ஐயோ அஞ்சனேயா, அஞ்சனேயா, என்னடா எனக்கு வந்த சோதனை? குருநாதா, யாரோ ஒரு பொண்ணு உங்களை நேர்ல பார்க்காம உங்க மேல உயிரே வச்சிருக்குதுங்க. ஒரு பதில் எழுதுங்க. கிழிச்சு போடு. ஐயோ ஐயோ குருநாதா, நீங்க பதில் போடல, அந்த பொண்ணு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிரும். அப்படி ஏதாவது ஆச்சு உங்க பேரு கெட்டு போயிருங்க. பரவாயில்ல, எழுதுங்க. சங்கா, 52 வருஷமா ஒருவித அப்பளுக்கு இல்லாம பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டேன். இந்த வயசுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு கடுதாச்சு எழுதி ஊர் வரத்துக்கு தெரிஞ்சா என் மான மரியாதை என்ன ஆகிறது? ஐயோ தப்பு தப்பு. அட என்னங்க தப்பு? ஒரு காலத்துல எல்லாத்தையும் வெறுத்து மரத்தடியில உட்கார்ந்திருந்த விஸ்வாமித்திரரு சேவிங் பண்ணிட்டு வந்து குடித்தனத்தை நடத்தி இருக்கிறாரு. பரவாயில்ல, எழுதுங்க. எனக்கு புத்தி சொல்றேன். மானசீக காதலி ஆண்டா. அஞ்சனையா, என்னடா சபலம்?
கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிட்டா, நீ நல்ல குணமாயிடுது. இப்ப மட்டும் நான் குணம் இல்லையா? உனக்கு என்னமா குறைச்சல்? உன் கல்யாணத்தை பார்க்க உங்க அம்மா தான் கொடுத்து வைக்கல. அதுக்காக நீ ஏன் இப்ப வருத்தப்படுற? எங்க அம்மா கல்யாணத்தை பார்க்க நான் கூட தான் கொடுத்து வைக்கல. நான் வருத்தப்படுறேன். போகுது. நீ மேல போறியோ? அத நம்பிதான் இந்த உடல்ல இந்த உயிர் ஓட்டின்னு இருக்குது. கூஜா எம்ஜிஆர் ஜெயலலிதா சிவாஜி பத்மினிய போட்டு கலர்ல ஒரு படம் எடுக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி நாடகத்துக்கு நாடகம் தொண்டு உழுதுகிட்டே இருந்தா அவங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுக்கறது? பேசாமரு, நீ படம் எடுக்கணும் அவ்வளவுதானே? உனக்கு நான் பணம் தரேன். எப்படி மாப்பிள்ள பேசாமரு? ஆமா, அவன் ஊர்ல சொத்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் 150 காணி நிலமும் 60 வீடு 70 மாடு. அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாம் சண்டை வந்து எல்லாம் பிரிச்சுட்டு போக இப்ப எனக்கு இருக்கிறது 2 கூட. என்ன கார கூட? ஒரு கார, ஒரு கோரை. ஏன் போ? அது அம்மா போவோம். என்ன அதுவே மெட்ராஸ் இருந்ததுன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு போவோம். அது அப்படியே பேட்டு கொண்டா போவான். அறிவு கட்டோட உங்க ஊர்ல எவ்வளவு போவோம்? 20-24 பண்ணிக்கலாம். என்ன நெக்கி விட்டா எவ்வளவுக்கு போவோம்? அக்கவும் முடியாது, ஜிக்கவும் முடியாது. எங்க ஊர் காரணங்க மாமா, அரட்டு பசங்க. அப்ப வந்த விலைக்கே வித்துடுங்க. அப்புறம் என்னையா உனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா வேணாம், சிவாஜி பப்பி வேணாம்? அப்ப வீட்டை வித்துட்டு சரியே வீட்டை வச்சு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கா. அப்பால என்ன? அப்பால இந்த ஊர பிரச்சுக்காரமா லோ லோ நாய் மாதிரி அலையறா. ஹீரோ வேஷம் வேணும்னு அவனை பிடிச்சிட்டே, அப்பா நீ தான் ஹீரோ, புதுமுகம் 72 அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு ஒரு 50,000 ரூபாய் போடுவான். சாப்பிடுவான். சரிப்பா, டக்குன்னு அந்த 50,000 வருதுன்னு வச்சுக்கா. அதை போய் உள்ள விட்டுக்கிறோம். அப்பால அப்பால 3 பேர் தான் முதலாளி. அந்த நாய்கார பையன் ஒருத்தன், நான் ஒருத்தன், 2 பேர் தான் பார்ட்னர். உன்னர்த்த வேண்டாம். என் தங்கச்சி தான் ஹீரோயின். இந்த பாப்பா ஹட்மணி கேஸ் ஹெச்சி ரோல் ஒண்ணு இருக்குது, அத ஒண்ணா ஆண்டாள பாப்பா ஹார்ட்டுக்க சொல்லு. என்னப்பா கான்ட்ராக்ட் நம்மளுக்கு சித்தி வேஷம் கொடுத்தது? நீ ஒழுங்கா ஊர் போய் சேர மாட்டே போ. ஆண்டாள், நான் என்ன அப்படி தாத்தா அப்பா நீ பாடா எடுக்க போற? தாத்தா ஹலர்ல நீ பாடா எடுத்து பாலா போனே போ. நான் எடுத்து ஹார்ட்டர்னா ஐயா பாட்டா. அப்ப 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 உட்காருங்க. அப்ப என்ன பாட்டா? அவர் இப்பதான் ஊருக்கு போய் வீடெல்லாம் விட்டு கொண்டாந்து படம் எடுக்கிறேன்னு சொல்றாரு. கெடுத்துருவ போடுங்க. பேசாம பின்ன எப்படிங்க கூப்பிடுறது? ஏ கோன் பா, பேர் இல்ல, ஆண்டாள்னு கூப்பிடு. ஓ குமாரிய முன்னால போடு, கோவம் தன்னால குறையும். தம்பி வா. அப்ப நான் சொல்லல இந்த 50,000 இந்த நான் ஹாய் மாதிரி வந்தாங்க. அவ்வளவு நன்றி உள்ளவர்னு சொன்னேன். இந்த தம்பி எனக்கு அண்ணாலேயே தெரியுமே. தம்பி அப்போதான் சினிமா படம் எடுக்க போறாங்க. உங்க படத்தில் நடிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இன்னாங்கப்பா இது கீழே உட்காந்து தரைய அசிங்கம் பண்றீங்க, பெஞ்சில உட்காருங்க. நம்ம அக்கா அதான் இருக்குதுங்களே தம்பி, அத அப்படியே மாத்தாம இப்படியே மாத்தாம அப்படியே எடுத்தோன்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கு அரட்டி வரட்டி ஓட்டலாம். அதான் ஓடாதுங்களா? அள்ளி விழா வரைக்கும் அதுக்கு அஞ்சமே கிடையாது. வந்தா தங்க விழாவில அது கூட போ, ஹாலாறுல ஓடிடுங்க. கோலாரா ஓடும். தம்பி உங்களுக்கு அடிக்க தெரியுமா? அடிக்க தெரியுமாவா?
மந்தானத்தை தந்தே பஞ்சி எந்தன் பேரு ஆனந்தூரு ஆண்டாளே இப்ப வந்து
காரியம் செய்தாய் மாமா. ஆமா மகனே, கேவலம் நீ ஒரு பாபா, அவளுடைய மகன். அவளோ மாமா மாமா அண்ணனுடைய மகள். அவளை நீ எடுத்து பார்க்கலாமா அப்பா? நீங்கள் காக்காவா கிடந்தாலும் சரி, நான் என் காதலை கைவிட மாட்டேன். கொப்பு மீனை கொத்தாமல் இருந்தால், செக்கு மாட்டை சுத்தாமல் இருந்தால், நானும் அமராவதியை காதலிக்காமல் இருப்பேன். நீ அம்பனுடைய மகனடா. அவளோ மா அண்ணனுடைய மகள். அவளை நீ எடுத்து கூட பார்க்க கூடாது. ஜெய் 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 ஜெய். காதல காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுமோ. மகனே மீசையை பெரிதாக வைத்த குலோதுங்கள் மகளை நீ பாவர் கண்ணையா கம்பர் வேஷம் போடுவான்னு சொல்லிட்டு செத்துவாய்ப்பையை நீ போட்டுட்டு ஏமாத்தியா? போல உள்ள நான் தான் இந்த நாடகத்துடைய கண்ட்ராக்டர். நான் தான் பாப்பா அணம் போட்டிருக்கிறேன். நான் தான் இப்ப கம்ப இஷ்டத்துக்கு பாடுவேன். நீங்க எல்லாம் கேட்கணும். அது உங்க பீதி வந்தவாசி மக்களுக்கும் அறந்தோளுக்கும் வந்தவாசி மக்களுக்கும் அறந்தோ. எனக்கு கூட சொல்லு
மாறகட்டையும் பார், எல்லாம் என்ன ஒழிச்சாச்சே, இப்ப எங்க ராஜா? ஜயா உனக்கு தான் வரலையா? அதை ஏங்கான போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க? ஜயா பொட்டிய தொட்ட அழைய கலை ஆர்வம் தோசும் தொரும்பும் பட்டிருந்தது, தொடச்சது அப்படியே லைட்டா பாபா ஆசி பாப்பமேன்னுதான். இந்த நிலைக்கு வந்தோம், ஆர்வம் போகல. அன்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாப்பா அஜ்மணி பாடு பாடுற பாடு, போய் பேப்பர் எடுத்துட்டு வாங்கண்ணே, அப்படியே குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா. அப்புறம் இந்த வெத்தலை பாக்கு ஒண்ணாந்துறேன். ஆஸ்கே எது சொன்னாலும் ஒரு தடவை சொல்ல மாட்டியா? ஏ ஒரு நாளைக்கு ஒரு தடவையா திங்கிற? மூணு வாட்டி திங்கல. என்ன கோரத்தது? அனமெல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வா? ஏங்கண்ண இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ எப்படியா உயிரோடு இருக்க? இதுடா என் ஆற விட்டுது எழுத்து. புதுக்கோட்டையில நீ உள்ளிக்கு நிறுத்திய, அதை எடுத்து வெளியே உடட்டுமாடா? உள்ளயா உடா பாப்பா, ஆனும் கப்பல்ல டிக்கெட் வாங்காம ஏறிடும். அதெல்லாம் இருக்கிறவனுக்குடா, எனக்கு அதை பத்தி கவனம் இல்ல. என்ன யாரு உனக்கு தெரியுமா? உன்னையா? உன்னை யாருன்னு எனக்கு நல்லா சரியண்டா. நீ நானும் ஒரு காலத்துல வாழ்ந்தேன், ஊருக்குள்ள போனான்னு பார்த்தா உருவே மாறி இருக்கிறேன். ஆங்கா மண்டி வச்சிருக்கிறப்போ 100 ரூபாய் சில்லறை ஜோபில போட்டுக்கணும், இப்போ நீ கொலுக்கிற. என்ன போட்டு நாரம் நடத்துன்னு வெத்தா பாக்கு வச்சு அழைச்சனா? நீயா வந்து புக்கு பண்ணுனே, நான் நடிச்சா வசூலாகும், வாரி வரிச்சு கொட்டிக்கலாம்னு அலைஞ்சு ஓங்கிரகாச்சாரம் சரியில்லை போண்டியானே, இப்போ தோண்டி தூக்குற. ஒவ்வொரு ஊர்லயும் நாடகத்துக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அதெல்லாம் பாசு மாசு கொடுத்துட்டு லாஸ்ட்டுக்கு நாங்களா பொறுப்பாளி? தங்கச்சி இருந்தாலும் இங்க மட்டும் பேசல, வாசல்ல உட்காந்துக்கிட்டு வந்தவன் போனவங்கிட்ட எல்லாம் இதே பேச்சா பேசுறோம். இவனை என்னைக்கே நீ ஊருக்கு அனுப்பல. அப்ப நான் போட்ட நகையெல்லாம் கொண்டாங்க தொட்ட பல்லல அடிப்பேன், பாலிட்டு கூப்பிடுவேன். பிளாஸ்டோ அப்பாட்டா, இந்த ஆளுக்கு ரயில் சார்ஜுக்கு பணம் கொடுத்து வெளியே தள்ளு. நல்ல வேலை உன் அதிர்ஷ்டம். ஏண்டா பிளாஸ்க்கு, நீ வெளியே வா, ஒருத்தன் நீ ஊத்துற. தொடக்கூடாது.
கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? தொட்டுதா இல்ல? ஐயா, என் மேல உங்களுக்கு லவ் வந்துருச்சு இல்ல? ஒண்ணு செய்வோமா? என்ன என்ன? எனக்கு எப்படியாவது உன் மேல லவ் வருதான்னு பாப்போம். எப்படி எப்படி? இந்த ரோமியோ ஜூலியட் லைலா மஜ்னு எல்லாருமே ராத்திரியில சந்திச்சு பேசிதான் காதலர்களா மாறி இருக்காங்க. நாம ராத்திரியில சந்திச்சு பேசி பாப்போம். சரி சரி. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நல்ல உச்சி வெயில்ல உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க வாங்க, நான் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு வெளியிலே பண்றேன். லூசு லூசு, நான் தூங்க மாட்டேன். ஐயோ, திறந்த கதவு வழியாவா காதலா வருவான்? சுவரேறி குதிச்சுதான் வருவான். ஐயோ, சுவரேறி குதிக்க போறீங்களா நீங்களா? நல்ல தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் ஆஸ்தீக சங்கத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று காலட்சேபம் செய்வதாக இருந்த மார்க்கண்டேய தேசுதர் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனதால் வர முடியவில்லை. அவருக்கு பதிலாக செல்வி ஆண்டார் அவர்கள் காலட்சேபம் செய்வார்கள். தூங்குது பெண்மை, எங்குது மேனி, தூங்குது பெண்மை.
போட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்துல வெளியில போற டைரி எழுது. டைரியில எதுக்கு எழுதணும்? சங்கரம் பையன் இருக்கா, அவங்க கிட்ட சொல்லு. சங்கரா, அடே சங்கரா, ஏ சங்கரா, ஏ முதலாளி வெளியில போற எழுதுல. இவன் குருவுக்கு மிஞ்சி சிஷியனா இருப்பான் போல் இருக்க. உமா, சிரிக்கிறதா இருந்தா சொல்லிரு, தலைய தூக்கி தூக்கி போடுது. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி அத்த ராத்திரியில திருட்டுத்தனமா சந்திக்கிறது? கொஞ்ச நாளைக்கு தானே ஒருத்தரை. தெருவை தாண்ட வேண்டி இருக்குது.
ஒரு தெருவுல போலீஸ், ஒரு தெருவுல நாய், ஒரு தெருவுல பொறிக்கிங்க, எல்லாரும் சேர்ந்து போட்ட காயங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வாரம் சஞ்சனையா என்ன மாதிரியே இவ்வளவு ஒரு பெரிய பக்த போலி இருக்கு. இல்லைன்னா கதா காலட்சேபம் பண்ண வராதே. நமக்கு பொருத்தமான ஜோடி தான் ஆஞ்சனேயா. என்னையா எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் உன் செயல் தான்ப்பா. எனக்கு ஒரே கனவு, அந்த கனவு தான் இங்க கொண்டாந்து விட்டுருச்சு. எனக்கு கூட அப்படித்தாங்க, உங்க லெட்டரை படிச்சதுல இருந்து. நீ பாபான்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரெண்டும் ஒண்ணுதான் பாபா. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா? போன் வீட்டா குடிங்க. நீ குடி. இல்ல நீங்க தான் முதல்ல குடிக்கணும். குடிங்க அஞ்சனையா, எல்லாம் உனக்கு தான். எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்களா? எனக்கு மிச்சம் வச்ச பழக்கம் இல்லாண்டாடு. போங்க பாவா, கொஞ்சமாவது வைக்கப்படாது. எதுக்கு? அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. ஆமாங்க, நான் ஒரு மடையன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? பீடா வாங்க. ஆண்டாளு நீங்க இனிமே எதை கொடுத்தாலும் என் கையில கொடுக்கும். என்னங்க பாபா இது? என்ன போய் வாங்க போங்கிறீங்க? எப்படிங்க கூப்பிடுறது? செல்லமா பாப்பா அப்படின்னு. ஆஞ்சனேயா, இத்தனை வருஷமா என் மனச கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தேன். எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கிறா கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் என் மனசு இழகாதது. உன் கடுதாசி பார்த்த உடனே இழையடிச்ச ஆண்டாளு. நீ ஏதோ மை வச்சு எழுதியிருக்க. போங்க பாவா, மை இல்லாம எழுத முடியுமா? அது வந்து சாதாரண மை இல்ல, வசியம் மை. பாவா நீங்க இனிமே அடிக்கடி இங்க வந்து போகணும். ஆண்டாளு ஆனா நான் இங்க வந்த போற யாருக்கும் தெரியக்கூடாது. நிஜமாவே போறீங்களா? இருட்டுல அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்துட்டு போயிருக்கு. அடுத்த வாட்டி வந்தா இங்கே தங்க வச்சுடும். நான் ஆண்டாள், எனக்கு எல்லாம் தெரியும். குருநாதா நீராகாரம். நேத்து ராத்திரி கோட்டு போட்டுக்கிட்டு 12 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில போனார். 12 மணிக்கு எங்க போயிருப்பாரு? எக்கச்சக்கமா மாட்டிட்டா. என்னடா எங்க சித்தப்பா அந்த ஆண்டாளுக்கு லெட்டர் எழுதிருக்காரு? அத மாயாண்டி போய் எடுத்து வச்சுக்கிட்டான், தரமாட்டான் போல் இருக்க. இது எப்படி உனக்கு தெரியும்? வந்து நாடகத்துல அடிக்க ஆசைப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனேன், அப்பதான் எனக்கு எல்லாம் தெரிய வந்தது. இப்ப என்னடா பண்றது? ஐயோ, பிள்ளையாரு பிடிக்க குரங்கா மாறிடும் போல இருக்குதே. அந்த லெட்டர் மாயாண்டி கிட்ட இருக்கிறது ஆபத்து, அதை எப்படியாவது எடுத்தாகணும். என்ன ஆர்வத்தை?
உடம்புக்கு என்னடா? ஏன் உடம்பு நல்லா தான் இருக்குது. இன்னத்துல எங்க சார் பரப்பிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரலான்னு. பட்டு வேஷ்டி, சில்க் சொக்கா, அதுல செண்டு, ஜவ்வாது பொட்டு, அதுல ஜிகினாக்கள் இதெல்லாம் வச்சுட்டு போனா தான் காத்து கிடைக்குமோ? இல்லடா, வெளியில போறேன் பாரு, வெயில் காலம். ஏன் சார் சமாளிக்கிறீங்க? உங்ககிட்ட ஏன்டா நான் சமாளிக்கிறேன் சார். இனிமே நீங்க ஆண்டாள் வீட்டு பக்கம் போக கூடாது. ஆண்டாளா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். அது மட்டும் இல்ல, ராமுவுக்கும் சீதாவுக்கும் உடனடியா கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வேன் நான்? இதோ நீங்க ஆண்டாளுக்கு எழுதின லவ் லெட்டர். உங்க மானம் மரியாதை எல்லாம் வாங்குவேன். 24 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. அதோட உங்க மக உமாவுக்கும் இன்னொரு அழகான சுருட்ட முடி வாலிபனுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஏய் சங்கரா, அது மாத்திரம் நடக்காது 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 நடக்காது. லெட்டர் லெட்டர். அம்மாடியோ ஐயா கதைய சொன்னா ஊரே சிரிக்கும்படி பாவம் முழிக்குதடி. அம்மாடியோ சித்தப்பா கதைய சொன்னா ஊரே சிரிக்கும்படி பாவம் முழிக்குதடி. காசி யாத்திரை அண்ணாச்சி காதி வேட்டி என்னாச்சு? காசி யாத்திரை அண்ணாச்சி காதி வேட்டி என்னாச்சு? ராத்திரி நேரம் மாப்பிள்ள போல போனாரு போனாரு. ராத்திரியோட வந்தாரு. அம்மாடியோ சித்தப்பா கதைய சொன்னா ஒரு சிரிக்கும்படி பாவம் முழிக்குதடி. அம்மாடியோ மாமா கதைய சொன்னா ஒரு சிரிக்கும்படி பாவம் முழிக்குதடி. தங்கமே ராம பக்த காதல் கொண்டது. பாலந்தூரும் மந்திரம் சிதடிந்த தந்திரம் வயசு கூட மறந்து போனதே. ஞான தங்கமே வயசு கூட மறந்து போனதே. என்னாச்சு என்னாச்சு பிரம்மச்சரியம் என்னாச்சு? தொட்டாச்சு விடாமல் போனாச்சு. மாடியோ ஐயா கதைய சொன்னா ஒரு சிரிக்கும்படி பாவம் முழிக்குதடி. மாடியோ சித்தப்பா கதைய சொன்னா ஒரு சிரிக்கும்படி பாவம் முழிக்குதடி. காசியாத்திரை சித்தப்பா காவிவே காவி வேட்டி எங்கப்பா? பாத்திர காலுக்கு போட்டாச்சு. காசி காவி வேட்டி என்னாச்சு? அவஸ்தப்படும்
சுருட்ட முடியா நீ? சுருட்ட முடி வாலிப. நீ எதுக்காக வந்த? அப்படி வாமச்சான், வழிக்கு சீப்ரைட்டான வேலைக்கு ஒரு வீடு வந்திருக்குது, அதை வாங்கணும், மச்சான போய் கண்டு பணம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு, அதனால தான் வந்தேன். பணம் கொடு மச்சான். ஏய் ராமு, உங்க சித்தப்பா குடுத்தனமே நடத்துறாரா? வாய மூட அடாக போயிரு. டேய் பணம் கூட ஒண்ணு கிடையாது, போவிடியா. என்ன மச்சான் மிரட்டுற? என் தங்கச்சி அனாதையா நடுத்தரில் நிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பழக விட்டேன். என்னடா மிரட்டுற? இவர் பணக்காரங்களுக்காக பிளாக்மெயில் பண்ண பாக்குறியா? உன் தங்கச்சியத்தை அவர் பழகினாருங்கிறதுக்கு என்னடா ஆதாரம்? தெரியாமையே முக்கியமான ரெண்டு லெட்டரை நான் எடுத்து வச்சிருக்கேன்டா. இப்ப உங்க சண்டை என் கையில, இதுல என்ன தெரியுமா எழுதியிருக்கிற? மடிமீது தலைமை துக்கிய விடிய பெனாட்டுவோ. கொடி பசங்க வார்த்தையை காட்டிட்டு மானத்தை இழந்துடாத. மரியாதையா 6 மணிக்கு வீட்டுக்கு பணத்தை அனுப்பி வை. இல்ல 7வது மணிக்கு என் தங்கச்சி உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல பெட்டி படுத்தியோட வருவா. ஜாக்கிரதை. மடி மீது தலை வைத்து விடிய விடிய பெனாத்துவோம், அது எப்படிங்க? அந்த நேரத்துல வந்தது பெனாத்துன. இந்த வயசுல இப்படி ஒரு வெறித்தனம் வரக்கூடாதுங்க. வரக்கூடாது. வந்துருச்சு. வாங்கிறேன் சார். ஆனா நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். இல்ல இல்ல, என் பொண்ணு 4 பேருக்கு தெரியற மாதிரி காதலிச்சுட்டு இப்ப கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? என் பொண்ணோட கதை என்ன ஆகிறது? அவள் அமர காதலை இந்த நாடு போற்றும். பொண்ணாங்கட்டி சொக்கலிக்கும். இதோ பாரு, என் பொண்ணு முன்ன மாதிரி இருந்தா கூட பரவாயில்லை, அவளுக்கு ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது. ஆனா இப்ப அவ உன்னை காதலிச்சதுல இருந்து வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டு புத்தி தெளிஞ்சிருச்சு. காதல் ஏக்கத்துல கடந்து தவியா தவிக்கிறா. என் தம்பி பொண்ணு சீதா இருக்குதே, இதுதான் சீதா. சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். சீதாவுக்கு எப்ப கல்யாணம்? ராமர் வில் ஒடிச்ச உடனே. இல்ல, இவளுக்கு ஒரு காதல இருக்கானே, அவனுக்கு ஒரு சித்தப்ப, அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறான்? நானே போய் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். அது உங்களால முடியாதுங்க. எப்படி முடியாம போதும் பாக்கலாம். சீதா கூடிய சீக்கிரமே உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது பாரு. ஐயோ, உனக்கு இவளுக்கு கல்யாணமா? அப்ப நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறது? உங்க அப்பனையா? ஐயோ, சேகாம பின்னால வாங்க. நான் கொஞ்சம் ஊச்சிக்கிட்டுதான் வருவேன். சின்ன பசங்க சரியா இருக்கு பாத்தியா? என்ன பேசுறானுங்க? கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டாள் மாதிரி நடிக்கணும். நீங்க அப்படி நடிச்சா தான் எங்க சிக்கல் தீரும். சிக்கல் தீர்ந்தா தான் சீதாராமும் கல்யாணம் நடக்கும். இதுக்கு நான் அவரை என்ன கேட்கணும்? அவரு நான் தான் இவளுக்கு புருஷனா வர போறவன். தலையெல்லாம் நடத்தி போச்சு, இனிமே தான் வர போறீங்களா? சட்டப்படி இனிமேதான். சார், நீங்க தான் பெரிய மனசு பண்ணி. சார் பண்றேன், சொல்ல. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், என்ன செய்யணும்? சொல்றேன், விஷயத்தை கேளுங்க. பரமசிவம் பிள்ளை இவங்கள மாதிரியே இருக்கிற ஆண்டாளுக்கு காதல் கடிதம் எழுதினாரு. அத அவங்க அண்ணன் மாயாண்டி எடுத்து வச்சுட்டு தரமாட்டேங்கிறான். இப்ப 7 மணிக்கு மாயாண்டி ஆண்டாளை அழைச்சுக்கிட்டு இங்க வருவான். வந்து இவங்க சித்தப்பா கிட்ட லெட்டரை காட்டி பணம் கொடுக்குறியா என்ன சொல்றன்னு மிரட்டுவான். அந்த சமயத்துல நீங்க இந்த ரூமுக்குள்ள இருந்து ஆண்டாளை பார்த்து அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் மாத்துக்கிட்டேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட எல்லா கலர்லயும் விதவிதமான ட்ரெஸ் இருக்கு, அத பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே முனியா, நான் செய்க காட்டின உடனே நீ மீன் ஆப்பன் சரிங்க.
சாமி, நீ என்ன செய்ற? லைட் அணைஞ்ச உடனே ஆண்டாள் வாய புத்தி கபாலி இழுத்துட்டு ஓடி. பார்த்து வாய புத்தி கடிச்சிட போறா. ஆண்டாள் மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கிற நீங்க ஆண்டாள் நின்ன இடத்துல வந்து நிக்கணும். உங்க உங்க அண்ணன் கூட, அதாவது அந்த மாயாண்டி கூட சேர்ந்துகிட்டு இவங்க சித்தப்பாவை வாங்கு வாங்கணும் வாங்கணும். இதை விட நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க பேசும்போது பரமசிவம் பிள்ளை இதே ஸ்டைல்ல பேசணும். சொன்னதை கேளுங்களேன், சமயம் கிடைக்கும் போது அந்த மாயாண்டி கிட்ட இருக்கிற ரெண்டு லெட்டரையும் எப்படியாவது நைஸா வாங்கிடுங்க. அந்த லெட்டரை நான் வாங்குறேன் பாரு பாரு. ஆனா உங்க வேலை முடிஞ்சதும் கல்யாணங்களை சீக்கிரம் முடிக்கணும். ஓகே வாங்க. நீங்க நடந்தது சுவாமி, நான் காசிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். போகிற வழியில் உங்களை பார்த்து விட்டு போகலாம் என்று நான் வந்தேன். தன்யனானே தன்யனானே. ஐயோ, இந்த நேரத்திலேயா என் தலையெழுத்தப்பா? என்னது சுவாமி, நாங்கள் இங்கு வருகை தந்தது எனது பாக்கியம் என்றேன். அதானே அதானே. அதே அதே சுவாமி, இந்த பாலை அறிந்து நாகசாந்தி செய்து கொள்ளுங்கள். அடியாருக்கு அடியவனே, நான் கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடுதல் என்று உனக்கு தெரியாதா? சொல்ல வராதே. நான் சாப்பிடுகிறேன். ஏழாம் போய் இந்த பாலை குருசாமி தான் சாப்பிடுது. புரிய சுவாமி, ஆசையோட என் கையால கொடுக்கிற பாலை வேண்டாம்னு சொல்லாதீங்க, அப்புறம் என் மனசு உடைஞ்சு போயிடும். இந்த பாலை நீங்க தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. சுவாமி, சீடர்கள் மனமுடைய யாம் காரணமாக இருக்க மாட்டோம். இது விஷமாகவே இருந்தாலும் சந்தோஷமாக பருகுவோம் யாம். சாமி ஏன் சிரிக்குது? படையர்களே, மாலை சாப்பிட்டு விட்டு பேரின்பம் அடைகிறார். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டால் சிற்றின்பம் அடைவீர்கள். காரணம், நீங்கள் அற்பர்கள். சங்கர், என்ன விஷத்தை விஷத்தை போட்டீங்களா? இல்ல, தூக்க மாத்திரம் தான் போட்டேன். ஏன் போட்டேன்? அவங்க வரும்போது இவர் நல்லா தூங்குவார். நல்லா இடப்பா முனியா, வாங்கடா சீக்கிரம். குருசாமி அள்ளி கொண்டு போய் ரூம்ல படுத்து போடுங்க. அள்ளிக்கிட்ட அவங்க குருசாமி இங்கே தூங்கட்டும். தலகாரி எடு, கலக்கி கொடு. எல்லாம் ஒரு எழுத்து மூடு. தங்கச்சி, மட்டும் ஊடு தேடி வந்ததும் வானு கூப்பிடலனாலும் வாசப்படியை திறந்து வச்சிருக்கிறாரு, பரவாயில்ல. கடை நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நம்மள யாரு வானு கூப்பிடணும்? ஆண்டாளே, வெற்றி படிக்கையோட பெறப்பட்டீங்களா? எந்த ஊருக்கு? எந்த ஊரா? கொஞ்சம் இரு பாபாவை கேட்டு சொல்றேன். நம்ம ஹனிமூனுக்கு கொடைக்கானல் போகலாமா? இப்பதான் அங்க ஜீஜன் ஜீஜன் அது ஒண்ணுதான் குறைச்சல். நீங்க அளவுக்கு மேலே விளையாட, இங்க இருந்து வெளியில போங்க. நான் போங்க. நாங்க ஏன் போகணும்? நாங்க என்ன நியாயம் இல்லாமையா பேசுறோம்? அப்படி இல்ல, இதே போடுங்க. பாரு, நாங்க இப்பயே போயிடுறோம். சொத்த மூணு பங்கா பிரிச்சு ஒரு பங்கை எங்களுக்கு கொடுத்துடு. என்ன சொத்துல ஏதாவது சிக்கல் இருந்தா ஒண்ணும் வேணாம். ரொக்கமா ஒரு 2 லட்சம் ஏன் தங்கச்சி? போதும் கொடுத்துடு, இப்பயே நாங்க போயிடுறோம். கூட மரியாதை இல்ல, நாங்க எல்லாம் நிக்கிறோம். மாயாண்டி பாவா நிக்கிறாங்க. நில்லு. ஏண்டா மாயாண்டி, 2 லெட்டருக்கு 2 லட்சமா? எழுதுனது யாரா? உமாரி பிச்சைக்கார பயலா. அகில அகில இந்தியாவே போற்றும் பிரம்மச்சரிய சங்க தலைவர், தத்துவ வேதாந்த தர்க்க சிகாமணி, ஆஸ்தீக பூமணி, ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி என் பக்தர், பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளையா கோக்கா. அதுக்கு தகுந்த மரியாதை நான் கொடுக்க வேணாம். சோபாவுக்கு மேல ஒரு சோபா. காட்டாங்குளத்து சாமி நல்ல சந்தர்ப்பத்துல தான் வந்திருக்கிறார். அவர்கிட்டயே நான் ஞானம் கேட்கிறேன். சாமி ஐயாண்டி, சாமி கிட்ட விளையாடாத, தியானத்துல இருக்கிறார். அதுவும் சரிதான், நம்ம குடும்ப விஷயம் அவரு காதல ஏன் விழுவானே? சீக்கிரம் சீக்கிரம், எவ்வளவு நேரம் முடிச்சுட்ட? கடைசி முடி
சாமி
சங்கர் தம்பி, முதலாளி ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. எத்தனை தடவை தட்டினாலும் கதவை திறக்க மாட்டேங்கிறார் தம்பி. அந்த மடையன் கதவை சாத்திட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டானா நம்ம பாடு ஆபத்தாயிடும். இப்பயே அம்பிட்ட வரைக்கும் சுத்திக்கிட்டு போற பாக்கணும். ஆமா மாயாண்டி, நான் கூட அவத்த நினைச்சேன். வா. மாயாண்டி எழுந்திருங்க, சென்று வாங்க. அஞ்சு நிமிஷம் யோசிக்காம ஒரு கடுதாசி எழுதுனதுனால எவ்வளவு உபரீதங்கள்லாம் நடந்து போச்சு பாத்தியா? குடும்பத்துல இருந்துகிட்டு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களே ஏத்துக்கங்க, நான் காசிக்கு போறேன். இது பாருங்க, அவரே தவற உணர்ந்து திருந்திட்டார். நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இந்த பழத்தை விட போறீங்களா இல்லையா? குடிங்க பாட்டில. நீ குடிக்க போறியா? நல்லா இருக்கும். குடிப்பேன். நான் குடிப்பேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க இந்த பழக்கத்தை விட்டு அன்னைக்கு தான் நம்ம கல்யாணம். சரி, எந்த மனுஷனுக்குமே ஏதாவது ஒரு கெடுதல் கூடவே இருக்கணும். ஒன்னும் பாட்டில் இல்ல பொண்டாட்டி. எனக்கு பொண்டாட்டியே போதும். ஆமா, எங்க என் சிஷ்யன்? நான் புறப்படலாமா?
நானும் உங்களோடு காசிக்கு வருகிறேன். சிஷ்யா, சுவாமி, என்ன திடீர் மாற்றம்? நான் தெளிந்து விட்டேன் சுவாமி. இவர்களுக்கெல்லாம் நாம் ஆசீர்வாதம் பண்ண வேண்டும். எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்க. இல்லறத்தை வெறுத்து அஞ்சனேயா அனுமந்தையா பழைய ஞாபகம். விழுங்கள், இல்லறத்தில் ஈடுபட்டு இன்பமாய் இருங்க. செல்வோமா? செல்வோம். ஆஞ்சனேயா அனுமந்தையா ஆசை வந்தால் பாவத்தையா ஆசை வந்தால் பாவத்தையா